கனமழை காரணமாக நெல்லை விஜயாபதி தாமஸ் மண்டபம் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் உள்ளே புகுந்திருக்கிறது. மழைநீர் புகுந்த வீடுகளுக்குள் உள்ள மக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகிறார்கள். நெல்லையில் தொடர் கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. நெல்லை விஜயாபதி தாமஸ் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது. அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். ராஜீவ் கிருஷ்ணா, நெல்லையில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. எத்தனை பேர் தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? மீட்பு பணி தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? சக்தி, விஜயாபதி, காமநேரி, கூட்டப்புலி, கூத்தங்குழி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் வீடுகளுக்கு உள்ளே தண்ணீர் புகுந்துள்ளது. இதில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அங்கு உள்ள மண்டபங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்குள்ள சாலைகளில் நீர் ஓடுவதால் எல்லா சாலைகளுமே துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி தாமஸ் மண்டபங்கிற பகுதி, அந்த பகுதியில் உள்ள வீடுகளிலும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்குள்ள மீன் பண்ணைகளிலும் தண்ணீர் புகுந்திருக்கலாம். அங்குள்ள பொருட்களும் மிகவும் சேதமடைந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காமநேரி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கு மேற்பட்ட வீடுகளில் இருந்தவர்கள் அங்குள்ள மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கிராமங்களில் காலையிலிருந்து மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாலை வரை செயல்பட்டு வந்த BSNL செல்போன் இணைப்பு தற்போது முழுவதுமாக தடைபட்டிருக்கிறது. ஒரு சில தனியார் செல்போன் இணைப்புகளும் தடைபட்டிருக்கிறது. இதனால் தகவல் தொடர்பு என்பதும் அந்த மக்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையே உருவாகியுள்ளது. சக்தி,